அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2023 பிஜி அசிஸ்டண்ட் இந்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2023 எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் சம்பந்தமான கேள்விகள் நிறைய இருக்குது. டிஆர்பி தரப்பிலிருந்து பதில் கிடைக்குமா, தேர்வு வருமா, நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ வரக்கூடிய மாற்றங்கள் டிஆர்பியிலிருந்து இந்த பிஜி டிஆர்பியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது என்பது குறித்த ஒரு முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. பிஜிடிஆர்பி 2023 இந்த தேர்வு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிக முக்கியமாக மாற்றங்களாக பார்க்கப்படுகிறது. எக்ஸாம்ஸுடைய சிலபஸில் சேஞ்சஸ் இருக்குமா, வேகன்சியில் சேஞ்சஸ் இருக்குமா, அதே மாதிரி மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன். ஏஜ் லிமிட்டுடைய இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்களே, அந்த தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது, பார்க்க முடியுது. ஸோ இது குறித்த அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிக முக்கியமான மாற்றம் அப்படின்னாக்கா சிலபஸில் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. அது டிஆர்பி திட்டவட்டமாக சொல்லியிருந்தாலும் தங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் பழைய மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறதாகவும் பழைய இதைத்தான் அப்படியே வச்சுருக்காங்க. கொஷின் பேட்டர்ன்லேருந்து எல்லாம் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உடனடியாக சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 100% பழைய சிலபஸை நம்பி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பியுடைய சிலபஸை 100% நம்பி படிக்க ஆரம்பிக்கலாம். பிஜிடிஆர்பியுடைய பழைய பேட்டர்ன் கொஷின் பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த கொஷின் பேட்டர்னை வந்துட்டு டிஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 100% நம்பி படிக்கலாம். சிலபஸில் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி பிஜி அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா வேகன்சி எவ்வளவு இருக்குது அப்படின்னாக்கா எக்கச்சக்கமான வேகன்சி இருக்குது. ஆனால் அரசு ஒரு குறைந்தபட்ச வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3000-4000 வேகன்சி ஃபில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்சமயம் கூட நேற்று 2 தினங்களுக்கு முன்னாடி கூட ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கிட்டத்தட்ட 100 பள்ளிகளில் 900-க்கும் மேற்பட்ட 9 புதிய பிரிவுகள் உருவாக்கப்பட்டு அதில் 900-க்கும் மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பிஜி அசிஸ்டன்ட் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை வச்சு போஸ்டிங் வேலை நடத்திட்டுருக்கிறதா செய்திகள் வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் மிகப்பெரிய சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. அதிர்ச்சியில் டிஆர்பி ஸோ திணறி கொண்டிருக்கிறது. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அமைச்சர் உட்பட டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் உயர் அதிகாரிகள் எல்லாருமே இது குறித்து தான் பேசிகிட்டு இருக்காங்க, டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தில் இவ்வளோ பெரிய குளறுபடிகள் வெட்ட வெளிச்சத்துக்கு வருமோ, இப்படி அம்பலமாகும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய வேகன்சியை கிட்டத்தட்ட 3000-4000 வேகன்சி பக்கம் இருக்குது. ஸோ அந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. 2022 வந்த போஸ்டிங்ஸை விட இன்னும் அதிகபட்ச போஸ்டிங்ஸை இந்த ஆண்டு வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லோரும் எதிர்பார்க்குறது, சார் எக்ஸாம் வந்து இந்த 2023 நோட்டிஃபிகேஷன் வருமா இல்லை அடுத்த வருஷம் வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதற்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத ஒரு ஒன்ஸ் நாம் சொல்லிடலாம். பழைய சிலபஸை 100% நம்பி நிறைய சென்டர்ஸ் கோச்சிங் சென்டர்ஸில் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அகைன் செகண்ட் ரிவிஷன் போயிட்டுருக்குங்க. நீங்கள் இன்னுமே வந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் நாங்கள் சில நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்பவே தவறான விஷயம். ஸோ இதை வந்து நான் மறுபடியும் வந்து இந்த விஷயத்தை இந்த காணொலியில் பதிவு பண்ணிடுறேன். ஸோ அதனால் இப்படி அலட்சியமாக இருப்பது மிக மிக தவறு. ஸோ படிக்க ஆரம்பிச்சுருங்க. தேர்வை பொறுத்தவரை உறுதியாக 100% இந்த ஆண்டு 2023 இறுதிக்குள்ளற அது முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிங்கன்னா என்னன்னு தெரியல. நவம்பர் மாதம் கொடுத்துருக்காங்க. நவம்பருக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தகவல்கள் வெளியே இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அதாவது பள்ளிக்கல்வித்துறை பொறுத்தவரை இந்த ஆசிரியர் தேர்வு வரையும் ஒரு முடிவெடுத்திருக்காங்களாம். இருக்கக்கூடிய தேர்வுகளிலே அதிக நபர்கள் எழுதக்கூடிய தேர்வு மற்றும் அதிக நபர்களை கவரக்கூடிய தேர்வுகளை அறிவிப்புகளை முன்னதாக வெளியிட்டுவிட்டு இந்த இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா, பணி நியமனங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் மறைப்பதற்கு மற்றும் அனைவருடைய வாயையும் அடைப்பதற்கு இதுதான் தீர்வு என்பது போல் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாகவும், அதனால் பெரிய இது எனக்கு கிடைச்ச தகவலை நான் சொல்கிறேன். இது 100% இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலை நான். ஸோ இது இப்படி ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ அதனால் 100% இந்த வருட இறுதிக்குள்ளே
2023 நவம்பர் கிடையாது முன்கூட்டியே பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 100% பழைய சிலபஸை நம்பி படிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க ரிலாக்ஸேஷன் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொடர்ந்து பணி நியமனத்தில் வயது வரம்பு தளர்வு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வயது வரம்பு தளர்வு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா இன்னும் 2-3 எக்ஸாம்ஸ்லேயும் வயது வரம்பு தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால் இதுலேயும் கொடுப்பாங்க, இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.